அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் சுத்த மெய்ஞான சுகோதய வெளி எனும் அத்வித சபை அருட்பெருஞ்சோதி இந்த இரண்டு வரி தான் இதில் சுத் சுத்த மெய்ஞானம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது சுகோதய வெளி அப்படின்னு ஒரு வார்த்தை தொடர் இருக்குது அடுத்தது அத்வித சபை அது ஒரு வார்த்தை தொடர் இருக்குது அடுத்தது அரு பெருஞ்சோதி இப்போ இந்த சுத்த மெய்ஞானம் ஞானம் இருக்குது இதில் மெய்ஞானம் இந்த மெய்ஞானம் என்பது தான் இறைவனை அறிந்து இறைமயமாக ஆவதற்கு நாம் பெற வேண்டிய ஞானம் இது ஏதோ பள்ளி படிப்பினாலோ கல்லூரி படிப்பினாலோ பிறர் சொல்லி கொடுக்கின்ற இன்றைக்கு இருக்கிற படிப்பின் மூலமாக வருவது அல்ல இந்த ஞானம் இது மெய்ஞானம் இந்த மெய்ஞானம் கடவுள் அருளினால் நாம் முயன்று பெற வேண்டியது நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துருக்குறோம் சரியை கிரியை யோகம் ஞானம் அந்த வரிசையில் பேரறிவு என்பது தான் ஞானம் அறிவுன்றது நமக்கு எல்லாருக்கும் இருக்குது ஐந்தறிவு ஆறறிவு ஆறு அறிவு இதெல்லாம் இருக்குது அதை பற்றிய புரிதல் நம்ம அதை பிரித்து எப்படி பார்ப்பது பகுத்து பார்ப்பது இதெல்லாம் நமக்கு நல்ல தெரிந்தது தான் ஆனால் இந்த ஞானத்தில் மெய்ஞானம் மெய்யான ஒரு ஞானம் அடையும் பொழுதுதான் அது வந்து கடவுள் நிலையை நாம் முழுசாக உணர்ந்துக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது அதுவும் இந்த மெய்ஞானத்திலேயே சுத்த மெய்ஞானமாக அது மாற வேண்டும் ஏதோ ஞானம் அடைஞ்சிரோம் இல்லை மெய்ஞானத்தை அடைஞ்சிரும் சுத்த மெய்ஞானத்தை அடையாத வரைக்கும் கூட கடவுளுடைய அருள் நமக்கு கிடைப்பது கொண்டே இருக்கும் அப்போ இது வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துகின்ற பணியை செய்தவர் எதிலும் ச சன்மார்க்கம் ஏற்கனவே இருக்குது அதை சுத்த சன்மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நிலைக்கு அதை உயர்த்துறார் அது மாதிரி ஞானம் இருக்குது அதையும் சுத்த மெய்ஞான மெய்ஞானமாக மாற்றணும் அப்போ இது எல்லாமே ஒன் இன்னொன்றாக மாறுவது அப்போ நம்ம ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறத வச்சுக்கின்னு இந்த மரணமிலா பெருவாழ்வுன்னு சொல்கிற இறைவனை உணர்ந்து இறைமயமாதல் தான் மரணமிலா பெருவாழ் அப்போ இந்த இறைமயம் ஆவது என்பது மிக எளிதான வழி என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார் ஆனால் நம்ம இந்த உழன்று கொண்டிருக்கின்ற இந்த உழல் வாழ்க்கை இருக்க இதில் அந்த நிலையை அடையிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வள்ளல் பெருமான் சொன்ன அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவர் சொன்ன அந்த பாட்டையில் நம்ம போனோம்னா அவர் சொன்ன அந்த வழி சுத்த சன்மார்க்க சமரச சத்திய நெறி அந்த வழியில் போகும்பொழுது இது எல்லாம் எளிதாக கை கூடிடுது அந்த எளிமையாக ஆக்கிறதுக்கான முயற்சியை நம்ம தவற விட்டுட்டு இன்னும் இது கடினை கடினப்படுத்துகின்ற வேலையை நம்ம பார்க்குற மாதிரியான சூழல் உலகியல்ல இயல்பாக வந்துடும் அது நம்ம யாரும் வேணும்னு செய்கிறது இல்லை ஆனால் அது ஒரு காலத்தில் நம்ம இதை புரிந்து கொண்டு இது இப்போ நான் ஒரு சின்ன ஒரு துணுக்கு படித்தேன் இந்த மனம் இருக்கே மனம்ன்றது ஒரு பெரிய அதிசயமான ஒரு கருவி இது ஒன்று முடியாதுன்னு முடியும்னு நினச்சிருச்சின்னா அது எந்த பூட்டாக இருந்தாலும் திறந்துரும் இல்லை உடைச்சிரும் ஆனால் முடியாதுன்னு முடிவு பண்ணால் அது எந்த பூட்டையும் திறக்காது தான் வந்து சாவின்றதையே மறந்துடுவான் அந்த மனம் அப்போ இந்த மனத்தை வந்து நீங்கள் செம்மைப்படுத்தி கொள்வது நமக்கு நம்முடைய வழிக்கு அதை கொண்டு வருவது முடியும் அது முடியாதது எதுவும் இப்போ மனுஷனால் முடியாததுன்றது ஒன்றுமே கிடையாது இந்த மனது மனதும் இந்த மனிதராகிய நமக்குள்ளே தான் இருக்குது அப்போ இதை மாற்றுவதற்கு எளிமையாக எதையும் சாதிப்பதற்கு எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் அதை திறப்பதற்கு நம் மனதால் முடியும் அப்போ எந்தெந்த தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை தகர்ப்பதற்கு நம்மால் முடியும் நீங்க வள்ளல் பெருமான் சொல்லுவார் பயம் பூஜ்ஜியமாக இருக்கணும் மனச சரியா வச்சுக்கினா பயம் பூஜ்ஜியமாக இருக்கும் மனசை சரியில்லாமல் வச்சுக்கினிங்கன்னா அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் பயந்து தான் சாகணும் அதை தான் வள்ளல் பெருமான் அந்த ஞான நிலையை அடையிறது கூட நமக்கு மனம் வந்து ரொம்ப முக்கியமான கருவியாக இருக்குது அப்போ இந்த கரணம் இந்திரியங்களும் கரணம் என்கிற மனமும் நமக்கு ரொம்ப முக்கியமாக அதை சரிப்படுத்தி சரி பண்ணிக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க மனசெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு மனசு நம்ம சொன்னால் கேட்கும் அதை பல அறிஞர்கள் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள் சாதாரண மக்கள் மக்களை இருக்கிறாங்க நீங்கள் நிறைய மக்கள்கிட்ட போய் பேசும்பொழுது நமக்கு தெரியும் என்ன தான் நமக்கு வந்து கோபம் தாபம் எது இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட உடம்பு அழட்டிக்காமல் அதுக்கு நமக்கு ஒரு அறிவுரை சொல்லிவிட்டு அப்போ நம்மளை வந்து எதையாலேயோ அடித்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போது ஒரு சாதாரண மனுஷங்களாலேயே அதை கடைபிடிக்க முடியுதுன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் இந்த சுத்த மெய்ஞான சுகோதய வெளி அது சுகம் உதய வெளி சுகோதயம் என்றால் சுகம் உதயமாகிற வெளி சுகம் என்பது மரணத்தை தவிர்ப்பதனால் வரக்கூடிய சுகம் அந்த சுகம் உதய சுகம் உதயமாகிற அது ஆரம்பிக்கிற வெளி எதுன்னா இந்த சுத்த மெய்ஞான வெளிதான் தான் அப்போ இந்த ஞானத்தில் ஞானம் அடைவது என்பது தான் வள்ளல் பெருமான் முக்கியமாக சொல்வார் அப்போ இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் தருவார் பேரறிவுக்கு முக்கியத்துவம் வருவார் ஞானத்துக்கு முக்கியத்துவம் தருவார் மெய்ஞானத்துக்கு முக்கியத்துவம் தருவார் சுத்த மெய்ஞானத்துக்கு முக்கியம் அப்போ இந்த அறிவிலேயே பல தரத்தில் இந்த அறிவு இருக்குது இந்திரிய அறிவு மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த ஐந்தும் அறிவு தான் அதுவும் அறிவு தான் கரண அறிவு என்கிற மன அறிவுன்றதும் அதுவும் அறிவு தான் ஜீவ அறிவுன்றதும் அறிவு தான் ஞான அறிவு அதுதான் பேரறிவு இந்த பேரறிவு இந்திரிய அறிவிலிருந்து ஞான அறிவு அருள் அறிவு அதுதான் கடவுள் அறிவு என்ற நிலைக்கு நாம் இந்த அறிவையே நம்ம மேலேற்றி கொண்டு போகணும் அப்போ நம்முடைய சிந்தனை செயல் எல்லாமே ஞானத்தின் அடிப்படையில் அங்கே நடக்கும் வழிபாடு ஞானத்தின் அடிப்படையில் இருக்கும் பிற உயிர்களுக்கு உதவுதல் ஞானத்தின் அடிப்படையில் இருக்கும் இல்லைன்னா இந்திரிய அறிவையும் மன அறிவையும் வைத்துக் கொண்டால் எல்லாம் நமக்கு எனக்கு எனக்கு என்ற எண்ணமே தோன்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அல்லது நம்மை நம்மை சார்ந்தவர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்குமே வழிய அதனால் இந்த மெய்ஞானம் வராமலேயே போய்விடும் அப்போ இந்த மெய்ஞானம் அடைவதற்காக உருவாக்கப்பட்டது தான் நம்முடைய உடல் தன்மையே அப்போ இந்த ஞானத்திற்கு வழி இருக்குது அந்த மெய்ஞானத்திற்கு வழி இருக்குது அதை நாம் வந்து அதை சரிப்படுத்திக்கணும் அப்போ அதுக்கு வந்து அந்த இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் தேவைப்படுது அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிற இடம் எதுன்னா சுத்த மெய்ஞான சுக உதய வெளி அப்போ இந்த சுத்த மெய்ஞானமாக இருக்கிற பேரறிவினுடைய உச்சமாக இருக்கிற சுகத்தை அழிக்கக்கூடிய சுக சுகோதய சுகம் உதயமாகிற வெளி அதுனா அத்வித சபை அருட்பெரும் ஜோதி அத்வித சபைன்னு அத்வைதம் என்றால் இரண்டற்றது என்று பொருள் ஒன்று பெயர் கிடையாது அத்வைதம் துவைதம்னா ரெண்டு அத்வைதம்னா இரண்டு அற்றது இங்க இரண்டாக இருக்கும் துவைதம் அப்ப இந்த அத்வைதம் அத்துவித சபைனா இரண்டற்றது அப்போ இரண்டாக தான் இருக்கும் ஆனால் அது ஒன்றாக காட்சிக்கும் அது யாருன்னா கடவுள் தான் அப்போ அந்த அத்வித சபை எதுனா நம்முடைய சிற்சபை அண்டத்திலே உள்ள பொற்சபை இந்த இரண்டுமே அத்வித சபை தான் அப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அழைக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இந்த அகவல்ல சுத்த மெய்ஞான சுகோதய வெளியனும் அத்வித சபை அருட்பெருஞ்சோதி நேற்றைக்கு நாம் என்ன பார்த்தோம் சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியனும் அத்தகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி அப்போ இந்த சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளி என்பதும் சுத்த மெய்ஞான சுகோதய வெளி என்பதும் அத்தகை சிற்சபை ஜோதி நேற்றுக்கு பார்த்தோம் இன்றைக்கு அத்வித சபை அருட்பெருஞ்சோதி அதே மாதிரி தான் உள்ள அதே மாதிரியான சபை தான் இந்த உடலிலேயும் நம்முடைய பூர்வமத்தியில இருக்கு அது வேறு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கிடையாது இது வேறு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்ல இரண்டு தான் எல்லாமே அந்த சக்தி சிவமாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோமே அது போன்று கடவுளும் கடவுளுடைய அருளும் சேர்ந்ததுதான் அத்வைதம் இதே ஆதிசங்கரர் கேவலா அத்வைதம்னு வாரு ராமானுஜர் விசிட்டாத்வைதம்னு வாரு மத்வர் துவைதம்னு வாரு மெய்கண்டார் அத்வைதம் வள்ளலார் சுத்த சமரச சமரசாத்வைதம் அப்படின் அத்த சுத்தம் சமரசம் சுத்த மெய்ஞானும் இதெல்லாம் அப்போ சுத்தம் தோய்ந்த சமரசாத்விதமுமாய் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்வது அப்போ இந்த சுத்தம் தோய்ந்த சமரசம் தோய்ந்த அத்விதம் அதுதான் வள்ளல் பெருமான் சுத்த அத்வைதம் அப்படின்ற விஷயத்துக்கு வள்ளல் பெருமான் ஒருவர் இதை பற்றி ரொம்ப ஒரு விரிவான விளக்கத்தை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் இந்த அத்வைதம் கேவல அத்வைதம் விசிஷ்டாத்வைதத்தை பற்றி ஒரு நாள் தெளிவாக பார்க்கலாம் இன்றைக்கு இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை பொறுத்த வரைக்கும் சுத்த மெய்ஞான சுகோதய வெளியனும் அத்வித சபை அருட்பெருஞ்சோதி நேற்றைக்கு சொன்னது இன்றைக்கு சொன்னது எல்லாம் அண்டத்தில் உள்ளதும் இந்த பிண்டத்தில் உள்ளதும் ஒன்று அது அத்விதமாக இருக்கிறது ஒன்றாக இரண்டற்று ஒன்றாக இருக்குது ஒன்ற ஒன்றர ஒன்றி இருக்கிறது அதுதான் அருட்பெருஞ்சோதி நாம் வேறு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வேறு அல்ல என்பதை வலியுறுத்துவது தான் இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்